தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக உயிரை கொடுக்குற நண்பன் இப்போ ஃப்ரெண்டுக்காக உயிர் எடுப்பாரா இல்லை தன்னுடைய உயிர் கொடுத்துருவாரா? வாங்க வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஐயோ, இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்களே, நான் எப்படி சம்பாதி? ஏய் குரு, குரு இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறானே. பட் வேறு வழியும் இல்லை, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் குருவை காப்பாற்றணும். அண்ட் இதுக்கு இதுதான் சரியான நேரம். அங்கே என்னென்னு பாருங்கடா, போங்க சீக்கிரமாக போய் பாருங்க, புடிங்கடா போங்க, இரு நானும் வரேன். ஏய் புடிங்க, சீக்கிரமா புடிங்க, அவங்க இருந்து உயிரோட போக கூடாது. ஒருவேளை விஷ்ணு அண்ணா வந்திருப்பாரோ? எனக்கு இவங்க யாரு? என்ன பண்றீங்க? காரணத்தினால் நீங்க எதுக்காகவும் பயப்படணும்னு அவசியமே இல்ல. இந்த ஆப் யூஸ் பண்றது ரொம்பவே ஈஸி. இந்த ஆப்ல நீங்க வெறும் உங்களுடைய போன் நம்பர் வச்சுக்கிட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ல எனக்கு ரொம்பவே பிடிச்சமான விஷயம் என்னன்னா, நீங்க வீட்டிலேயே உட்கார்ந்தவாறு கரண்ட் பில் கட்டிக்கலாம், போன் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு ஈஸியான முறையில் 0% டாக்ஸ் உடன் பணத்தையும் பேடிஎம் டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க ஈஸியான முறையில் வெறும் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் அண்ட் ஐஎஃப்சி கோட் வச்சுக்கிட்டு அனுப்பிக்கலாம். வெயிட் எ செகண்ட், உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? நீங்க வெறும் அண்ட் வெறும் உங்களுடைய பேடிஎம்ல இருந்து இன்னொருத்தவங்களோட போன் நம்பருக்கே பணத்தை அனுப்பிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி, சிம்பிள் அண்ட் வெரி செக்யூர்டுங்கிற காரணத்தினால் எந்த பிரச்சனையும் வராது. மணி டிரான்ஸ்பர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஒரு டைம் கன்ஃபர்மேஷன் பின் கேட்பாங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சமான விஷயம். ஏன்னா ஒருவேளை நான் இல்லாம என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்னோட போன் நம்பர் வச்சுக்கிட்டு இல்ல என்னோட பேடிஎம்ல இருந்து ஏதாவது பண்ணிக்கலாம்ல, அப்போ அந்த டைம்ல அவங்களுக்கு பின் தேவைப்படும். பட் பின் இல்லாம அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அதனால சொல்றேன், இது ரொம்பவே செக்யூர். நீங்க உங்களுடைய பணத்திற்கான ஹிஸ்டரி அண்ட் பேங்க் பேலன்ஸ் கூட செக் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப ஈஸியான முறையில். சோ மறக்காம டவுன்லோட் பண்ணி பாருங்க நம்ம பேடிஎம் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். ஒருவேளை ஏதாவது பிளான் இருக்குமோ? அம்மா, அது என்ன பின்னாடி ஏதோ துப்பாக்கி சத்தம் இல்ல என்னன்னு போய் பார்த்தே ஆகணும். ஐயோ, பின்னாடி அவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க, சீக்கிரமா போங்க, எனக்கு பயமா இருக்கு, பிளீஸ். ஓகே ஓகே, நானும் முயற்சி பண்றேன். எங்களுடைய பிளான் படி எல்லா வேலையும் நாங்கள் கரெக்டாக முடிச்சிட்டோம். இப்போத்துக்கு நிசா அண்ட் குருவை பார்க்கறது தான் எனக்கு வேலையை. ஸோ அவங்க இருக்கிற இடத்துக்கு நான் உடனே போய் ஆகணும். யார் நீ? ஏன் இப்படி பண்ற? ஒண்ணுமே எனக்கு புரியல. அண்ட் இது என்ன புது பழக்கம்? ஏன் இடத்துக்கு வந்து நான் அடி சவுண்ட குறை இல்ல வாய் குறதுல பேசிட்டு இருக்க? இல்ல அவ்வளவு பெரிய ஆளா நீ? முன்னாடி நாலு தடவை யோசிக்கணும். நிசா, நிசா உனக்கு என்னாச்சு? எங்க குரு? எங்க நிசா? விஷ்ணு, குரு அந்த யமகுண்டா, அந்த யமகுண்டா என்னை ஏமாத்தி அடிச்சு கூட்டு போயிட்டா. எல்லாமே என்னோட இப்போதைக்கு குரு எங்கன்னு நம்ம ஏய் இதுக்கு அவன் பதட்டமா ஒரு அடே
ப்ரோ என்னாச்சு? எங்களோட ஃபேக்டரி ரெஃபனரியில நிறைய வில்லன்ஸுங்க வந்து ஆட்களுடன் கைப்பற்றிட்டாங்க, தர மாட்டிக்கிறாங்க, எங்களை அடிச்சு விரட்டிட்டாங்க. ஸோ அதுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண போயிட்டு இருக்கோம் ப்ரோ. ஓ ஓகே, கவலைப்படாதீங்க, அதை நான் இருக்கலை. ரெஃபனரி அப்போ கண்டிப்பாக அது யமகண்டனாக தான் இருக்கணும். ஏன்னா யமகண்டா மட்டும்தான் இங்கே இருந்து தப்பிச்சு ஓடியிருக்கான். யமகண்டா நான் வந்துட்டேன்டா, என்னோட குருவை சித்திரவாத பண்ணியிருக்கல, அதுக்கு பழி வாங்க நான் வந்துட்டேன்டா. உங்க ரெஃபனரியில என்ன வரவேற்க மாட்டீங்களா? என்னடா நடக்குதுங்க? யாரா அது? யாரா எங்களுடைய ஆட்களை அடிக்கிறது? என்ன ஜோக்கா ஜோக்கா காட்டுற? என்ன சாவடிக்க இன்னும் யாரும் பொறக்கலடா. அடியும் கொய்யாலையா சொன்ன நான் பொறக்கலனே? நினைச்சா ஐயோ, நான் நினைச்சேன் ரொம்ப லேட்டடா, ரொம்ப லேட். கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார். ஏய், நீ இன்னும் அடி சாகல. ஏய், கொஞ்சம் நீங்க ரெண்டு பேரும் பின்னாடி வாங்கல, டக்குன்னு வாங்க. ஆ, இப்ப நல்லா இருக்கு. அப்புறம் யமகண்டா, நீ ரொம்ப தான் தனக்கு தானே யமனு நினைச்சுக்கிறியோ? ஆ, எங்கடா அந்த மாடு? இல்ல, நான் தெரியாம கேக்குறேன், எங்க அந்த மாடு? கூப்பிடுற அவனோட மாடா, அவனை காப்பாத்த கூப்பிடு. ஏய் ஏய் இப்ப பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான. பாரு, நீ என்ன பண்ணு, சீக்கிரமா ஏர்போர்ட்டுக்கு போய் பர்முடாவுக்கு உடனே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணு. நம்ம உடனே பர்முடாக்கு போகணும். ஃப்ளைட்டோட டைமிங் எனக்கு கால் பண்ணி உடனே சொல்லியிருப்போ. சீக்கிரமா போ. குரு, எப்படி இருக்கிற? உன்னை பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு. உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் குரு. நான் உங்களை ரொம்ப 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 மிஸ் பண்ணேன். நான் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் என்னை மறந்துருப்பீங்களோன்னு நினச்சேன். ஏன்னா நீங்கள் என்னை காப்பாற்ற வரவே இல்லை. ரொம்ப சித்திரவதை பண்ணி என்னை டெய்லி அடிப்பாங்கன்னா போயிருங்க. ப்ளீஸ் அண்ணா, என்னை காப்பாத்துங்கண்ணா, இவங்க ரொம்ப சித்திரவதை பண்றாங்கண்ணா. ப்ளீஸ் ப்ளீஸ் அண்ணா, நீங்க என்னை காப்பாத்துங்கண்ணா. குரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துவேன். கண்டிப்பா உன்னை காப்பாத்த நான் வருவேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, கொஞ்சம் பத்திரமா இரு குரு. குரு நான் எங்க இருக்க? யார் நீங்க? என்ன நடக்குதுங்க?
எங்க குரு? எங்க குரு? எங்க நிசா? நிசா குரு எங்க? நிசா கொஞ்சம் பொறுமையா இருங்க குருவே. எமகண்ட கூட்டி போயிட்டான் குருவே. என்னால காப்பாத்த முடியலையே குரு. இப்ப நான் எப்படி குருவை போய் காப்பாத்துவேன் நிசா? கவலைப்படாதீங்க, அன்னைக்கு உங்களை அடிச்சு குருவை கூட்டு போறதுக்கு முன்னாடி நான் அவங்க வண்டியில டிரான்ஸ்மிட்டரா பிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? சோ அவங்க இப்ப எங்க போனாலும் நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க இப்பத்துக்கு. ஓகே, இந்த டிரான்ஸ்மிட்டர் மீன்ஸ் இந்த லொகேஷன் கண்டுபிடிக்கிறது தானே நிசா? ஓ, ஐ அம் இம்ப்ரஸ்ட் நிசா. நீ சீக்கிரம் போய் அவங்களோட லொகேஷன் கண்டுபிடி, நானும் இனிமேல் பாக்குறேன் எவன்டா என்னோட குருவை எங்கிட்ட இருந்து பிரிக்கிறானே. உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. சிரிச்சுக்கோ, உனக்கு தோன்ற வரைக்கும் நீ சிரிச்சுக்கோ. ஆனா உன்ன நினைச்சா எனக்கு அழுகையா வருது. பாவம், என்னமா அடி வாங்க போற நீ? உனக்கு என்னோட விஷ்ணுவனை பற்றி தெரியாது. சுனாமி ஆட்டு வருவாரு, சுறவழி ஆட்டு போயிடுவாரு. நீ என்ன நடந்துச்சுனே தெரியாம வெள்ளத்துல சிக்கி சாவர மாதிரி வணக்கம் தாய்மார்களே, பெரியமார்களே. எனக்கு நல்லாவே தெரியும், என்ன பார்த்த உடனே உங்களுடைய கிழிஞ்சிருக்கும். குரு சீக்கிரமா எந்திரிச்சு பின்னாடி வா. குரு பின்னாடி வா. என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களேம்மா? என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களேம்மா? ஒருத்தனை சாவடிக்கணும்னு நினைச்சேன், இப்ப ரெண்டு பேரும் வசமா நீங்களாவே வந்து மாட்டிக்கிட்டீங்க. பெருமையா இருக்கு. இப்ப ரெண்டு பேரும் எங்கேயே சாவடிப்பேன். சும்மா எப்ப பார்த்தாலும் சாவடிப்ப சாவடிப்ப சாவடிப்ப. சாவடிக்கிறதுக்குன்னு ஒரு தகுதி வேணும்டா. அண்ட் உனக்கு அந்த தகுதி இல்லவே இல்ல. கொஞ்சம் மேல பாரு. இல்ல நீ சும்மா மேல பாரு. குரு சீக்கிரமா, குரு சீக்கிரமா வா. குரு குரு சீக்கிரமா, வண்டியில வண்டியில குரு, வண்டியில சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். குமார் ஃபாஸ்ட் குரு, குரு குரு வா வா வா. குரு சீக்கிரமா வா. குரு குரு சீக்கிரமா வா. மாட்டிராத குரு, பிளீஸ் குரு சீக்கிரம். நிசா நீ இங்கேயுமா? யோ நிசா, ரியலியா ஐ அம் இம்ப்ரஸ்ட் நிசா. ஏய் குரு சீக்கிரமா வண்டியில. இனிமேல் நானும் பாக்குறேன்டா உன்னை எப்படி என்கிட்ட இருந்து யாராவது பிரிக்கிறாங்கன்னு. குரு ஏற வண்டியில ஏறு, இனிமேல் நம்ம டேரக்டா பர்முடால சந்திப்போம். ஏ பசங்களா, அந்த மூணு பேரும் இங்க இருந்து ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. ஃபாலோ பண்ணுங்க, புடிங்க, ஆண்டு டைரக்டா போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருங்க. இந்த யமகண்டனோட பவரை பார்க்காம அவங்க போயிருக்க கூடாது. ஓகே, ஹலோ சூர்யா, சீக்கிரமா உன்னோட வேலையை காமி, பின்னாடி நாங்களும் வந்துகிட்டே இருக்கோம். சீக்கிரமா வா பாய்ஸ், வாங்க நம்ம யாருன்னு காமிக்கணும். என்னோட வாக்கு நடக்கவே நடக்காது. இன்னைக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன்டா. விஷ்ணு செத்துருவானா?
குரு அண்ட் நிசா தனியா என்ன பண்ண போறாங்க? ஜமகண்டா அண்ட் சூர்யா என்னவனாலும் நடக்கலாம். ஓ நோ, நெக்ஸ்ட் வாட் வேணுமா? அப்போ உடனே கீழே கமெண்ட் செக்ஷன்ல நெக்ஸ்ட் வாட் வேணும்னு சொல்லிட்டு ஸ்பேம் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்போதானே அவங்களும் இந்த வீடியோ பார்ப்பாங்க அண்ட் அவங்களுக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஸோ காய்ஸ், நீங்கள் இன்னும் வரைக்கும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜோட டைரக்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த லிங்க் மூலமாக டைரெக்டாக என்னோட ஆஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் வாங்க இன்ஸ்டாகிராமில் சந்திக்கலாம்.